அருண், வாழ்த்துக்கள். ரெட்டை தலை செமையாக இருக்குது டைட்டில். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ரெண்டு தலை ரொம்ப ஃபேமஸானவங்க, ஒன்று அஜித் அண்ட் தோனி. ஒரே ஓவர் நைட்டில், அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டை தலை ஆகிட்டீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம். நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங், இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கெடல் இருக்குது இந்த படத்தில். என்னோடய பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோயின் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் நம்ம ஃபோட்டோஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட். இல்லை, அது ஒரு ஏனோ தானோன் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் வி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் இட். ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயின் டு பி அ குட் ஜேர்னி. ஏன்னா அபிஷியலாக அவர் வந்து ஏர முருகாஸ்டர்னு அந்த டைட்டில் வாங்கிட்டார். பட் அன்அபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. நிச்சயமாக நிச்சயமாக அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார், ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டிலை வச்சுருக்கேன்னு வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் பாபி பாலச்சந்திரன் சார், ஒரே ஒரு க்வெஸ்சன் ப்ரொடியூசருக்கு. சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா, எடுப்பீங்களா ஃப்யூச்சரில்? தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்பில்ங்கிறத வந்து, அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி, எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். இன்னும் வெதர் இட்ஸ் க்ரியேட்டிங் ஜாப்ஸ், அல்லாட்டி மற்றவங்கள நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி. ஸோ அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அட் த ரைட் ரைட் டைம் மேபி, ஏன்னா பட் இப்போ வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். வாழ்த்துக்கள் அருண் சார். கிருஷ்ணா, அருண் சார், அருண் சார், உங்களுக்கு இங்கே 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 கொஞ்சம் மைக் போட்டாங்க. எஸ் 1 minute. ஸோ அவங்களுடைய க்வெஸ்சன் வந்து, டேட்டா பைரசி டீல் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸில், பட் அது கனெக்ட் பண்ணி தான் இந்த மூவியில் கான்செப்ட் இருக்கா அப்படின்ற கேள்வி தான். அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து, உங்கள் கம்பெனி வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் கம்பெனி, இந்த படத்தோடைய பைரசிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ இன்னும் அதாவது வென் யூ திங்க் அபவுட் டேட்டா, நான் இது ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை. டேட்டா வந்து இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசட் இன் டுடேஸ் வேர்ல்ட், ரைட்? நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம், பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம இமெயில்ஸ் அண்ட் யூனோ வாட்ஸ்அப் லைக் த்ரூ மொபைல் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான். தேர் இஸ் அ லாட் ஆஃப் கம்ப்ளெக்சிட்டி அரவுண்ட் யூனோ டீலிங் வித் டேட்டா. அதாவது கிரிமினல்ஸ் கூட நம்ம இப்போ வந்து யூஸ் டேட்டா டு பெர்பெட்ரேட் கிரைம்ஸ், யூனோ டெரரிஸ்ட் யூஸ் தட், லைக் யூனோ கம்பெனிஸ் யூஸ் இட் ஃபார் யூனோ அனாலிசிஸ். படத்தில் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா, லைக் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் கேட்காம நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டேட்டா ப்ரைவசி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் வருது. இப்போ உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேங்க்கில் வச்சு கொடுத்துருக்கீங்க, அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிளெயினில் போகிறீங்கன்னா
அதாவது அது அதுக்கு உங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது, லைக் இன்னொன்று ஒரு ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா அதில் இருக்குது, நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி ப்ரைவசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது, வேறு யாராவது வந்து ஹேக் பண்ணி, இப்போ வந்து உங்களை ஹேக் பண்ணுங்கிறது இல்லை, பேங்க்கில் வந்து உங்கள் நீங்கள் உங்கள் இவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, இப்போ உங்களுக்கு என்ன ஆசெட்ஸ் இருக்குன்னு, இப்படி இஃப் யூ ஹட் காட்டன் லோன், அதை வேறு யாராவது ஹேக் பண்ணாலும் இது இது அது பிரச்சனையாயிரும், அதோடைய ப்ரொடெக்ஷன். ஸோ தெர் இஸ் மல்டிபிள், அதாவது இப்போ லிட்டிகேஷன் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பெரிய பெரிய லிட்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. லைக் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து சாம்சங்கை சூ பண்ணுறதோ, லைக் அலாட்டி ஒரு ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் லைக் இது வந்து ரொம்ப இதாக நடந்துட்டுருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே டேட்டா ஃபோக்கஸாக இருக்குது. வென் யூ கம் ஸோ இது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இதை சால்வ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஹியூஜ் அமௌண்ட், ஸோ வென் இட் கம்ஸ் டு மூவி ப்ரைவசி அதை பைரசி இது இது வந்து ஐ பிலீவ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, என் பிஸ்னஸ் வந்து ஐபி பேஸ்ட் இது தான். இப்போ இப்போ மூவி இந்த இதுவும் ஐபி பேஸ்டு தான். ஸோ இதை இதை வந்து அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியுமானா, அது வந்து இட்ஸ் எ டஃப் ஜாப் தான், அது வந்து பண்ண முடியாது. வி கேன் மினிமைஸ் இட் யூனோ, பட் ஃபுல்லாக ஐ வுடன் சே லைக் எங்கள் சாஃப்ட்வேர் வந்து யூனோ டேட் பைரசி ஆஃப் மூவிஸை இது பண்ணுவான்னா இல்லை, பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லைக் வெரி வெரி கிரிட்டிக்கல் மிஷின் கிரிட்டிக்கல் ஸ்டஃப். ஒரு டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாட்டை எப்படி காப்பாற்றுறது, அதில் உள்ள இது அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. பட் இதுக்கு வருவோம், இப்போதைக்கு அதில் இதில் வி ஆர் நாட் ஒர்க்கிங் ஆன் இட், பட் லைக் தேர்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக உங்கள் குருநாதர் வந்து ஒரு பேரை வச்சார், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் ஒன்று வச்சார், அது அஜித் சாருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த குருநாதரே சிஷியனுக்கு ரட்ட தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்டு வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு, அதனால தான் கேட்டனும் கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்திருப்பார், ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார். இப்போ இது இந்த கதையும் அவருக்கு தெரியும், இந்த கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டாக அப்படிங்கிறதுனால கேட்டனும் கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைவேறி தானே தீரணும். ப்ரொடியூசர் சார் கிட்ட ஒன்று கேட்கணும். ப்ரொடியூசர் சார், ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூரில் வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க, நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டாக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஏன், எதனால் புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோனால் எல்லா டிஃப்ரெண்ட் டைப், நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக்காக எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் ஹாரர், அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட்டு மூவி ஐ மீன் எட் ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் மூவ் ஆன், டிமான்டி காலனி அந்த ஹாரர் சைட், இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன ஸ்டோரி, பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ், அது வந்து வி ஃபெல்ட் வி ஹேட் டு பிரிங் இட் டு த டேபிள். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம், ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள். இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் இப்படி நடத்திட்டுருக்கேன்னா, நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன், லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் அஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஆர் விபிஸ் இன் அவர் கம்பெனி. ஸோ அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோலு. ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு நம்ம எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக யூனோ வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ். ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து குதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது. இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட் நவ். ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த பிராண்ட், அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னால் கன்சிஸ்டண்ட்டாக
they know how to give amazing movies and produce great content. அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு ஒரு பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே, ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும், ஓ அது சூப்பராக தான் இருக்கும், எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிடிஜி யூனிவர்சல் கிரியேட் பண்ணும். அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணால் தான் முடியும், அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு. ஸோ இனிஷியலாக லைக் யூனோ வீவ் ஆப்வியஸ்லி டன் த்ரீ, வி ஹாவ் அ ஃபுல் ஆன் பைப்லைன் ஃபார் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ நாங்கள் வந்து வீவ் கிரியேட்டட் திங்ஸ் வேர் லைக் நியூ ஆக்டர்ஸோ ஆக்ட்ரஸஸோ டெக்னீஷியன்ஸோ மியூசிக் லைக் எல்லாருமே வந்து தே கேன் சப்மிட் தேர் ரிக்வெஸ்ட் டு அஸ். நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட் எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறவங்களோ கண்டிப்பாக வேல் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பில்டிங் அன் அமேசிங் கம்பெனி. அருண் சார், நீங்கள் இந்த மைக் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சார், நீங்கள் வந்து இல்லை சார், அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும் இருக்குது. சார், டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க என்னென்னா, இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் படித்து நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்தப்பறம் வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு சரிங்களா. இப்போ அதனால் வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில், ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது அந்த படமே சொல்லும், அது அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பல ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோடய ஒவ்வொரு படத்துலேயும் இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. சார், இந்த படத்தில் பேர் படையை நடிச்சிருக்கீங்க, சீன் பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது, ஏன் எதனால் இந்த பேர் படையை நடிக்கணும்? ப்ளஸ் இந்த ஸ்டீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டீல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியாக சம்திங் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது அது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, நான் சார் சொன்னாங்கல்ல, திருக்குபுரம் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு பெயிண்டிங்லேருந்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அது அவர் என்கிட்ட காட்டும் போது சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு சார் அது நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்டு இன்றைக்கி இந்த அவுட்புட்டை அதனால் கிடைச்ச ஒரு விஷயம். அண்டு ரெண்டு பேர் சொன்னார்ல, ரெண்டு மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி நான் இன்னும் ஃபோனை ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ண தான் தெரியும் அதோடய கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க, தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க, அவர்கிட்டருந்து இப்போ ரெட்ட தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா, ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் அவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போது தலை இதை எப்படி எடுத்துப்பார், அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார், உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டிலை பார்த்தோடனே? ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோடனே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக அவர் ஐ திங்க் ஃபஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார், பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டிலை பார்த்தோன்னே அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார், ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். டைரக்டர் சார் இல்லை, இதில் வந்து ரெட்டத்தலை
தானியா ஹோப் கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ் மாத்தி இல்ல அப்பா அம்மா சாரி சாரி சித்தி ஏன்னா அவங்க பேரை மனப்பாடம் பண்ணி இவங்கள நல்லா தெரியும் தானியா ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா ஏன்னா நீங்க மிருகன் வேற சொல்லிட்டீங்க ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு தலையுமே யார் கூட ரொமான்ஸ் ஏன்னா இங்க வீரம் நல்லா தெரியுது ஸ்கிரீன்லயே ரொமான்ஸ் யார் கூட ஜாஸ்தி இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் படிக்கலைங்க கஷ்டமானதா இருக்கு சார் அருண்ஜி சார் ஒன் மோர் க்வெஸ்சன் சரிங்க சார் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இவங்க தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சார் அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர்லேருந்து ஓமே டாக் படத்தில் இருக்கட்டும் உல்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும் சில ரன்னிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு ரைட்டா உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்போ அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட் இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள் அதாவது நம்ம நார்மல் டம்பிள் இல்லை அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று அது ரெண்டு வச்சு பண்ணுவாங்க அவங்களோட கரலக்கட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம் ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருங்க எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன் அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர் பிகாஸ் ஐ ரியலி லைக்ட் த வே ஹி வாஸ் ப்ரெசன்டட் அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போது அது ஒரு பெரிய இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சில சிஸ்டாலனாக இருக்கட்டும் இல்லை நம்ம அர்னால்ட் ஸ்வாஷ்நேகராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருந்தோம் ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும் ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங் ஸோ எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் எப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட் தட்ஸ் ஆல் ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் சார் கேட்டிருக்கோம் சார் நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபிசிக்கல் பற்றி உடம்பு பாடியை ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன்னமும் அப்படி தானே வச்சுருக்காரு ப்ரொடியூசர் கிட்ட கேட்குறேன் இல்லை நீங்கள் அப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹீரோக்கள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்கார் ஏன் அவரை சொல்லாமல் நீங்கள் பாலிவுட்டு அந்த சைட்லாம் போயிட்டுருக்கீங்க ப்ரொடியூசர் வந்து சொன்னார் பாலிவுட்ல சல்மான் கான் அந்த மாதிரி சொன்னாரு நிறைய பேர் வச்சிருக்காங்களே அதையே சொல்லாம விட்டீங்கன்னு கேக்குறேன் அவர் அதை பத்தி பேசல இன்னொன்னு இந்த விஷயத்துல நாங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கோம் அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்க சரத் சார் அப்படிங்கறத விட சரத் அண்ணான்னு கூடுவோம் அவர் வந்து காலாகாலமாக எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி ஓகே எப்படி தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவர் இப்போ நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமாம் அது 100% கரெக்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் அருணை பற்றி பேசுனதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியும் மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை 100% ஒத்துக்கிறோம் Yes, last question. Yeah, last question. கண்டிப்பா இருக்கு கதை கேட்டு பண்றோம் பட் கண்டிப்பா இருக்கு அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் 100% சரி கொஞ்ச மாசத்துல தெரிஞ்சிரும் Thank you so much.
பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம்னா அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல, ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம், அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலசர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது ஒரு வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தே ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலாசருக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you, entire team.